சப்ஸ்கிரைபர்ஸ் துணை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஹிந்தியில் இந்த வருஷம் ரிலீஸ் ஆன ஜுக் ஜுக் ஜியோ படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கதையில் நம்ம ஹீரோவும் அவங்க அப்பாவும் ஒரே நேரத்தில் அவங்கவுங்க மனைவியை டிவோர்ஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனால் எதுக்காக அப்படி நினச்சாங்க, இதுக்கப்புறம் உங்கள் குடும்பத்தில் என்னென்ன சிக்கல்லாம் வந்துச்சு அப்படிங்கிறத ரொம்ப நகைச்சுவையாகவும் ஒரு ஃபீல் குட் ஃபேமிலி ட்ராமாவும் சொல்லியிருக்க படம் தான் இது. அதுக்கு முன்னே நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கதைக்குள்ளே போகலாம். படம் 1999 பஞ்சாபில் ஆரம்பிக்குது. அப்போ ஒரு ஸ்கூல் பொண்ணும் பையனும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த இன்னொரு பையன், டே மச்சா, அவன் ஆள்கிட்ட அந்த பையன் பேசுகிறான்டா அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டு இந்த பையன் கோவப்படுறான். ஏ, இவ என்னோட ஆள், இவகிட்ட யாரும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ணுறான். இதை பார்த்து இவங்க டீச்சர், ஏண்டா ஆளே என்ன வளரல, அதுக்குள்ளே லவ் ஆவா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாரு. இதை பார்த்து இவன் சிரிச்சுக்கிட்டே போகிறான். இவன் தான் நம்ம கதையோட ஹீரோ குக்கு. இவன் இப்படி பேசுகிறானே, இந்த பொண்ணோட பேர் நைனா, இவங்க தான் நம்ம கதையோட ஹீரோயின். இப்போ ரெண்டு பேருமே வளர்ந்து ஸ்கூல் வராங்க. இப்போ ஸ்கூல் ஸ்டேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸாக தான் பழகிட்டு இருக்காங்க. இப்போ காலேஜ் ஸ்டேஜ் வராங்க. அப்போ ஒரு நாள் நம்ம ஹீரோயினை வந்து ஒரு பையன் கூட காரில் வந்து இறங்குறாங்க. இதை பார்த்த ஹீரோ ஷாக் ஆகுறாரு. ஆனால் அந்த பையன் வேறு யாரும் இல்லை, ஹீரோயினவங்க அண்ணன் தான். இதை பார்த்த உடனே தான் இவருக்கு சந்தோஷமாக ரிலாக்ஸாக இருக்குது. இப்போ எப்படியாவது ஹீரோயின் கூட இன்னும் க்ளோஸ் ஆகணும்னு சொல்லிட்டு முதல்ல இவங்க அண்ணனை ஃப்ரெண்டு பிடிச்சி இவங்க வீட்டுக்கு வராரு. இவங்க ஃபேமிலியை மீட் பண்ணுறாரு. ஹீரோயின் கொஞ்சம் கொஞ்சமாக இவரை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகுறாங்க. இப்போ இதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸாக பழகுறாங்க. ரெண்டு பேரும் லவ் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு நாள் ஹீரோ எப்படியாவது ஹீரோயின் கிட்ட வித்தியாசமாக ப்ரப்போஸ் பண்ணணுன்னு சொல்லிட்டு வில் யூ மேரி மீ அப்படின்னு சொல்லி தன்னோட வயிற்றுல எழுதிக்கிறாரு. அதுக்கு எஸ்னோன்னு ஆப்ஷன் வேறு கொடுத்துருக்காரு. இதை பார்த்த ஹீரோயின் ரொம்ப இன்ப அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இப்போ ஒரு மார்க்கர் அவங்ககிட்ட கொடுக்குறாரு. இப்போ ஹீரோயின் அந்த மார்க்கரை வாங்கி எஸ் அப்படின்னு டிக் பண்ணிட்டு இவரை பார்த்து சிரிச்சுக்கிட்டே போகிறாங்க. இப்போ ரெண்டு வீட்டார் சம்மதத்தோடு இவங்க கல்யாணமும் செஞ்சுக்கிறாங்க. இவங்க தான் ஹீரோவோட ஃபேமிலி. இவ்வளோ விஷயமும் படம் போட்டு 5 நிமிஷத்துலேயே வந்துடும். இதை பார்க்கும்போது நமக்கு சே என்ன கப்புள்ஸ்டா அப்படின்னு தோணும். ஆனால் இதுக்கப்புறம் தான் கதையாக இருக்குது. இப்போ கட் பண்ண 5 வருஷம் கழிச்சு கனடாவில் காமிக்கிறாங்க. இப்போ ஹீரோ ஹீரோயினும் பேருக்கு மட்டும்தான் புருஷன் பொண்டாட்டியாக இருக்காங்க. ரெண்டு பேருக்குள்ள சுத்தமாக செட்டே ஆகலை. வேண்டா வெறுப்பாக வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் பகல் நேரத்தில் ஆஃபீஸுக்கு போயிடுறாங்க. ஹீரோ வீட்டில் தான் இருக்காரு. அப்போ இந்தியாவில் ஹீரோவோட தங்கச்சிக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லி பத்திரிக்கையும் வந்திருக்கு. இப்போ ஹீரோயினோட ஆஃபீஸில் அவங்க மேனேஜர் வந்துட்டு, உனக்கு அடுத்து நியூயார்க்கில் ப்ரொமோஷன் வந்திருக்கு, நான் ஏற்கனவே சொன்னேன், என்ன முடிவு எடுத்திருக்கேன்னு கேட்குறாரு. அதுக்கு இவங்க, கண்டிப்பாக எனக்கு போகிறதுக்கு விருப்பம் தான் சார், ஆனால் ஹஸ்பண்டுக்கிட்ட மட்டும் பேசி பர்மிஷன் வாங்கணும், நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம், கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவரும் சீக்கிரமாக முடிவு எடுத்து 1 மந்த்துக்குள்ளே சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஹீரோயின் ஆஃபீஸ் முடிச்சுட்டு சாயந்தரம் வீட்டுக்கு வராங்க. ஹீரோ அந்த நேரத்தில் தான் வேலைக்கு போகிறாரு. இதில் கூட இவங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு பப்பில் பவுன்சராக இருக்காரு. ஆனால் அந்த வேலை இவருக்கு பிடிக்கவே இல்லை. அப்போ அங்கே வந்திருந்த லேடி ஒருத்தங்க அவரோட ட்ரெஸ் மேலே வாமிட் பண்ணிடுறாங்க. இதனால் அதை பார்த்து எல்லாரும் அங்கே சிரிக்கிறாங்க. இப்போ இவர், என்னடா வேலை இது, இந்த வேலையும் எனக்கு பிடிக்கல, இதில் போதுமான சம்பளமும் இல்லை, இந்தியாவில் நான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சுட்டு வந்தேன், ஆனால் இங்கே வெளிநாட்டில் வந்து இப்படி கஷ்டப்பட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்ருக்காரு. இதை கேட்ட ஒரு ஃப்ரெண்டு, கஷ்டப்படாத மச்சான், பின்னாடி கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பலன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் 5வது வருஷம் ஆனிவர்சரி. அதுக்காக இவங்க ரெண்டு பேரும் ஹோட்டலுக்கு போயிருக்காங்க. அப்போ ஹீரோயின் யாராவது கெஸ்ட்டை இன்வைட் பண்ணி அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு இவர், என்னோட ஒரே ஒரு ஃப்ரெண்டு மட்டும் வருவான் அப்படின்னு சொல்கிறாரு. வந்தவர் காமெடியாக பேசுகிறேன்னு சொல்லி மொக்கை போட்டுட்டு இருக்காரு. ஹீரோயினுக்கு இது பிடிக்கல, வேண்டாம் வரப்ப ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோட ஃப்ரெண்டு, ஒரு கேம் ஒன்று வச்சுக்கலாம், நான் 1, 2, 3 என்றேன், 3 சொல்லும்போது உங்கள் ரெண்டு பேரும் உங்கள் மனசில் என்ன ஆசை இருக்கோ என்ன வேணுமோ அதை சொல்லுங்கள், ஒரே டைமில் சொல்லணும், ஓகேவா அப்படின்னு கேட்குறாரு. இப்போ அவரும் 1, 2, 3 சொல்கிறாரு. ஆனால் சொல்லி வச்ச மாதிரியே ஹீரோவும் ஹீரோயினும் எங்களுக்கு டிவோர்ஸ் தான் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்ட இவங்க ஃப்ரெண்டுக்கு, இவங்க ரெண்டு பேருக்குள்ளதோ பிரச்சனை போல அப்படின்னு புரிஞ்சிருது. அவர் முகமே மாறி போயிருது. இப்போ வீட்டுக்கு கோபமாக போய்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினு, உன் மனசில் எவ்வளோ நாளாக இந்த எண்ணம் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு இவர், ஏன் நீ தானே டிவோர்ஸ் கேட்டேன், எவ்வளோ நாளாக இருந்தால் என்ன, உனக்கு டிவோர்ஸ் தானே வேணும், நான் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஹீரோயின், அதெல்லாம் முடியாது, எனக்கு தெரிஞ்சாகணும், அப்போ என்னை பொறுத்துக்கிட்டு தான் நீ வாழ்றியா அப்படின்னு கேட்குறாங்க. இதனால் ரெண்டு பேருக்குள்ளே சண்டை ஆகிடுது. காரை ஓரமாக நிறுத்தி சண்டை போட்டுட்ருக்காங்க. அப்போ ஒரு எமோஷனில் ஹீரோயின் தெரியாமல் ஆக்சிலேட்டரை மிதிச்சிடுறாங்க. இதனால் கார் முன்னாடி இருந்த கார் மேலே மோதிடுது. இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் போய் ரெண்டு பேரும் ஃபைன் கட்டுறாங்க. அப்போ ஹீரோ, சரி நடந்து போச்சு, என் தங்கச்சிக்கு கல்யாணம்னு பத்திரிக்கை வந்திருக்கு, நம்ம இந்தியாவுக்கு போய் இந்த கல்யாணத்தை அட்டன் பண்ணிட்டு ரெண்டு வீட்லேயும் சொல்லி முடிவு எடுத்துக்கலான்னு சொல்கிறாரு. ஹீரோயினும் சரின்னு சொல்கிறாங்க. ஆனால் 1 மாதத்துக்குள்ளே எனக்கு நியூயார்க் போகணும், எனக்கு அங்கே வேலை கிடச்சிருக்கு, அதுக்குள்ளே எனக்கு முடிவு தெரியணும்னு சொல்கிறாங்க. இப்போ ரெண்டு பேரும் கல்யாணத்துக்காக இந்தியா போகிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ, நம்ம விஷயத்தெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் பேசிக்கலாம், நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒற்றுமையாக இருக்க மாதிரி காமிச்சிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்க மாதிரி அங்கே போகிறாங்க. ஹீரோ அவங்க அப்பா அம்மா எல்லாரையும் மீட் பண்ணி சந்தோஷமாக இருக்காங்க. இப்போ அன்றைக்கி நைட்டு ஹீரோயின் அவங்க அப்பா அம்மா அங்கே வராங்க. அவங்ககிட்டே ஹீரோ சந்தோஷமாக பேசுகிறாரு. அப்போ ஹீரோட மச்சான் அங்கே வராரு. வந்தவர், வா மச்சான், உன்னை பார்த்து 2 வருஷத்துக்கு மேலே ஆச்சு, வா சரக்கு அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போ ஹீரோ தங்கச்சியோட ஃபங்க்ஷன் அங்கே நடந்துகிட்டு இருக்கு. அப்போ ஹீரோ தங்கச்சியோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் அங்கே வராரு. வந்தவர் சோகமாக அவங்கள பார்க்குறாரு. இவங்களும் அவங்கள பார்த்த உடனே ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ கூட இருந்த ஃப்ரெண்டு, சரி சரி மூஞ்சி அப்படி வச்சுக்காத, எல்லாரும் பார்க்குறாங்க, சகஜமாக இரு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஹீரோயின் அவங்க அம்மா, உங்களுக்கு கல்யாணம் 5 வருஷம் ஆச்சு, அப்போ தான் குழந்தை பெற்றுக்கு போகிறீங்க அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. இதை கேட்ட ஹீரோயின், அம்மா நாங்கள் பெற்றுக்குவோம், தேவையில்லாமல் எங்களை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து ஹீரோயின் அவங்க அத்தையும் சித்தியும், சீக்கிரமாக குழந்தை பெற்றுக்கலாம், ஆம்பளைங்களாம் வேற
வேற பொண்ணை தேடி போயிடுவாங்க அப்படி இப்படின்னு சொல்லி தேவையில்லாமல் இவங்களை கன்ஃபியூஸ் பண்ணிடுறாங்க. இதை கேட்ட ஹீரோயின் கடுப்பில் உட்காந்துருக்காங்க. அந்த நேரம் பார்த்து ஹீரோயின் மேனேஜரும் கால் பண்ணுறாரு. இன்னொரு பக்கம் ஹீரோயின் அவங்க அண்ணன் அவர் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஹீரோவை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. இங்கே பாருங்க, இவனை காலேஜ் படிக்கும்போது என் தங்கச்சி இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக என்கிட்ட வந்து க்ளோஸாக பழகணும் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ அவர், மச்சான் நீ தங்கச்சிக்காக என்கிட்ட பழகுனே இல்லையோ எனக்கு தெரியாது, ஆனால் எப்பவுமே நீ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு மச்சான் அப்படின்னு சொல்லி எமோஷனலாக பேசுகிறாரு. இப்போ அன்றைக்கி நைட்டே பார்ட்டியில் ஒரு சாங் ஒன்று வருது, எல்லோரும் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுறாங்க. ஆனால் அந்த நேரத்தில் ஹீரோ தங்கச்சியோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு இதே முரளி மாதிரி சோகமாக அவங்கள பார்த்துட்டு போகிறான். அவங்களும் இதை கவனிக்கிறாங்க. இப்போ மறுநாள் காலையில் ஹீரோயினை எங்கள் மேனேஜர் நைட்டு ஃபோன் பண்ணார், 30 நாள் இல்லை 15 நாளைக்குள்ளே நான் அமெரிக்காவில் இருக்கணுமா, அதனால் உங்கள் அப்பா அம்மா கிட்ட சீக்கிரம் பேசு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட இவர், என்ன விளாட்றியா, நம்ம தான் ஏற்கனவே பேசி வச்சுக்கிட்டோமே அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இவங்க இப்போ சுச்சுவேஷன் வேறு மாதிரி இருக்குது, நீ பேசி தான் ஆகணும், நீ சொல்கிறீ இல்லை நான் சொல்லட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு இவர், நானே சொல்கிறேன், கொஞ்சம் அவசரப்படாமல் இரு, எங்கள் அப்பா கிட்டே எப்படியாவது நைஸாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இன்னைக்கு நைட்டு ஹீரோ அவங்க அப்பாவை சரக்கு அடிக்கலான்னு சொல்லி மாடி கூப்பிட்டு போகிறாரு. இப்போ அவருக்கு பிடிச்ச சரக்கெல்லாம் வாங்கி கொடுக்குறாரு. இப்போ இவங்க அப்பா வந்துட்டு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஆம்பளைங்களோட ஃப்ரீடமே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி கிண்டலாக பேசுகிறாரு. ஹீரோவும் ஆமாம் இல்லை அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. ரெண்டு பேரும் ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சடனாக ஹீரோ அவங்க அப்பா, அதனால தான்ப்பா உங்கள் அம்மாவை நான் டைவர்ஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட ஹீரோ முகமே வாடி போயிருது. என்னப்பா சொல்கிற, உண்மையாவா, என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு இவங்க அப்பா, ஐயோ வளரட்டமே அப்படின்ற மாதிரி, ஒன்றும் இல்லைப்பா எனக்கு தூக்கம் வருது நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி நைஸாக எஸ்கேப் ஆயிடுறாரு. இப்போ மறுநாள் காலையில் ஹீரோ நம்ம அப்பா என்ன நிலமையில் இருக்காருன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு வராரு. ஆனால் இவங்க அப்பா ஒன்றுமே நடக்காத மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்போ இவர், ஏப்பா நைட்டு என்ன சொன்னியோ உனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் இவங்க அப்பா சமாளித்து வேறு ஏதோ டாப்பிக்கே டைவெர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இப்போ ஹீரோ அவங்க அம்மா கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு, உனக்கும் பொண்டாட்டிக்கு என்னடா பிரச்சனை, நான் ஏற்கனவே உங்களை கவனித்தேன், உங்களுக்குள்ளே ஏதோ பிரச்சனை இருக்குது, உங்கள் முகத்தை பார்த்தாலே தெரியுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோ அப்படிலாம் ஒன்றும் இல்லையாமா அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு. அதுக்கு இவங்க, புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே பிரச்சனை வர்றது சகஜம்தான், என்னை உங்கள் அப்பாவையும் எடுத்துக்கோ, இத்தனை வருஷம் ஆகுது எங்களுக்குள்ளே நிறைய சண்டைகள்லாம் வந்திருக்கு, ஆனால் என்றைக்குமே எங்களுக்குள்ளே இருந்த அன்பு போனதே இல்லை அப்படின்னு பேசுகிறாங்க. அப்போ ஹீரோ தங்கச்சி அவரை கூப்பிட்டு, என் கல்யாணத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடியே நம்ம அப்பா அம்மாவோட 35வது வருஷம் கல்யாண நாள் வரப்போது இல்லையா, அதுக்காக நான் ஒரு சர்ப்ரைஸ் பிளான் பண்ணியிருக்கேன், அவங்க ரெண்டு பேருக்கும் திரும்ப ஒரு வாட்டி கல்யாணம் செஞ்சு பெருசாக கிராண்டாக செலிப்ரேட் பண்ணலாம், செலவை மட்டும் நீ பார்த்துக்கு மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட இவரே, இங்கே என்ன நடந்துகிட்ருக்குன்னே தெரியாமல் நீ இப்படி பிளான் பண்ணுறியா, என்கிட்டலாம் காசு இல்லை எனக்கு வேலையே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி போய் சொல்லிட்டு அங்கிருந்து எஸ்கேப் பார்க்குறாரு. இந்த பக்கம் வந்தால் ஹீரோட ஒய்ஃப், உங்கள் அப்பா கிட்ட சொன்னியா இல்லையா, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு இவர், கொஞ்சமாவது டைம் கொடுங்க, ஆளாளுக்கு சுற்றி சுற்றி அடிக்கிறீங்களே, நான் அவர்கிட்ட பேசுகிறேன் பொறு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்போ ஹீரோ உங்கள் அப்பாவே, நானும் பையனும் போய் கல்யாண ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லி ஹீரோவையும் கூட்டிகிட்டு போகிறாரு. ஆனால் போனவர் ஒரு தேட்டருக்கு ஹீரோவை கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போது சின்ன வயசுல இங்கெல்லாம் நம்ம படம் பார்ப்போம் உனக்கு ஞாபகம் இருக்காப்போ அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஹீரோ, ஏப்பா அதெல்லாம் விடுங்க, நைட்டு நீங்கள் பேசுனது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் ஹீரோ உங்கள் அப்பா, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் வாப்பா படம் பார்த்துட்டு வரலாம்னு சொல்லி உள்ளே கூட்டு போகிறாரு. உள்ளே போய் பார்த்தா தேட்டரே காலியாக தான் இருக்குது, கார்னர் சீட்டில் அங்கங்கே ரெண்டு கப்பிள்ஸ் உட்காந்து சில்மிஷன் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோ அவங்க அப்பா ஸ்நாக்ஸ்லாம் நிறைய வாங்கிட்டு வராரு. ஹீரோ, இப்போவாவது தயவு செஞ்சு சொல்லுப்பா உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா, கெஞ்சரம்ப்பா அப்படின்னு கேட்குறாரு. அந்த நேரத்தில் ஒரு லேடி வந்து ஹீரோ பக்கத்தில் உட்காடுறாங்க. இதை பார்த்து ஹீரோ, ஏங்க நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கோம், தேட்டரே காலியாக இருக்குது, அந்த பக்கம் போய் உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவங்க முகத்தை கிட்டே நல்லா பார்க்கும்போது தெரியுது, ஏங்க நீங்கள் மீரா டீச்சர் தானே, நான் உங்ககிட்ட +2 மேக்ஸ் படிச்சுன்னு என்ன ஞாபகம் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு இவங்க, ஏன் உன்னை தெரியாதா அப்படின்னு சொல்லி ஒரு கன்னத்தை பிடிச்சி கிள்ளுறாங்க. இவர் ஒரு மாதிரி ஆயிடுறாரு. அப்போ சடனாக ஹீரோ அவங்க அப்பா அவர் வச்சிருந்த பாப்கார்ன்லாம் அந்த லேடி கிட்ட கொடுக்குறாரு. ஏன் இவ்வளோ லேட்டு அப்படின்னு கேட்குறாரு. இதை பார்த்தோன்னே ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. அப்போ ஹீரோ அவங்க அப்பா, எப்பா இதை தான் நான் அவங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன், அனுவ மேக்ஸ் டீச்சரும் லவ் பண்ணுறப்பான்னு சொல்கிறாரு. இதை கேட்ட ஹீரோ தலையில் இடி விழுந்த மாதிரி இருக்கு. இப்போ திரும்பவும், உங்கள் அம்மாவுக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் உங்கள் அம்மா வாழ்க்கையில் ரொமான்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கே போயிடுச்சு, குடும்பம் பொறுப்பு அப்படியே இருக்கா, ஆனால் நான் வந்து இன்னும் லவ் பண்ணுற மூடில் தான் இருக்கேன், அதனால் எனக்கு வந்து புதுசாக ஒரு பார்ட்னர் தேவைப்படுதுன்னு சொல்கிறாரு. அதனால் உன் தங்கச்சி கல்யாணம் முடிஞ்ச உடனே உங்கள் அம்மா நீ உன் கூட கனடாவுக்கு கூட்டு போயிட்டீங்கன்னா நானும் உங்கள் மேக்ஸ் டீச்சரும் ஜாலியாக லவ் பண்ணிட்டு இருப்போம், என்ன ஓகேவான்னு கேட்குறாரு. இதை கேட்ட ஹீரோ வாயடைச்சு போயிடுறாரு, சைலண்ட்டாக எழுந்து போயிடுறாரு. இப்போ இந்த விஷயத்தெல்லாம் ஹீரோ இவரோட மச்சான் அதாவது ஹீரோயினோட அண்ணங்கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணுறாரு. இதை கேட்ட இவர், உங்கள் அப்பா வயசாகி இவ்வளோ ஆக்டிவாக இருக்காரா, முதல்ல அவரோட ஆசை எந்த லெவலில் இருக்குதுன்னு நம்ம செக் பண்ணோம், அதுக்கு நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன்னு சொல்கிறாரு. இப்போ ரெண்டு பேரும் போயிட்டு ஹீரோட வருங்கால மச்சான் அதாவது ஒரு தங்கச்சியை கட்டிக்கு போகிற மாப்பிளையை மீட் பண்ணுறாங்க. உன்னோட பேச்சுலர் பார்ட்டிக்கு எங்கள் அப்பாவையும் கூப்பிடுன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டிருந்தால் எவனாவது பேச்சுலர் பார்ட்டிக்கு வருங்கால மாமனாரை கூப்பிடுவானா, என்ன ப்ரோ சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறான். அதுக்கு இவங்க, நீ கூப்பிட்டு தான் ஆகணும், அதை வச்சு நாங்கள் ஒரு பிளான் பண்ணியிருக்கோம், என் தங்கச்சி உனக்கு வேணுமா வேணாமா தயவு செஞ்சு கூப்பிடு அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. கடைசியாக கெஞ்சுறாங்க, ஒரு வழியாக அவனை ஒத்துக்க வச்சிடறாங்க. இப்போ கல்யாண வீட்டில் இன்னொரு சடங்கு நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் ஜென்ஸ் எல்லாரும் பேச்சுலர் பார்ட்டிக்கு போயிருக்காங்க. அந்த நேரம் ஹீரோயினோட மேனேஜர் கால் பண்ணி, முடிவு பண்ணியா சீக்கிரம் சொல்லுமா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு இவங்க, இன்னும் 2 நாள் டைம் கொடுங்க நான் சீக்கிரம் சொல்லிடுறேன்னு சொல்கிறாங்க. அந்த நேரம் ஹீரோயின் அவங்க அம்மா வராங்க. உனக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு தெரியும், ஆனால் ஒரு சுவாமிஜி இங்கே வராங்க, உனக்கு குழந்தை பிறக்கணும்னு ஒரு சின்ன பூஜை பண்ணலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட ஹீரோயின், அம்மா புரியாமல் பேசாதமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க அம்மா ரொம்ப கெஞ்சி கேட்டதால சரின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோவும் ஒரு மச்சானும் ஹீரோ அவங்க அப்பாவை பேச்சுலர் பார்ட்டிக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ அந்த இடத்துல நிறைய பொண்ணுங்களும் இருக்காங்க, எல்லாம் சரக்கு அடிச்சுட்டு ஜாலியாக ஆடி பாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் ஹீரோ அங்கேருந்து ஒரு பொண்ணுக்கு சிக்னல் கொடுக்குறாரு. இப்போ அந்த பொண்ணு ஹீரோ அவங்க அப்பா கூட ஆடுறாங்க.
இப்போ ஆடி முடித்த உடனே அவர்கிட்ட வந்து க்ளோஸாக பேசுகிறாங்க. இங்கே இருக்கிறதுல நீங்கள் தான் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவர் மேலே கை வைக்கிறாங்க. இதில் கடுப்பான இவர் என்னாச்சு உனக்கு ஏன் அந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறேன்னு கேட்குறாரு. அதுக்கு அவங்க என்ன கத்தாதீங்க உங்கள் பையன் தான் இதெல்லாம் பண்ண சொன்னார் அப்படின்னு சொல்லி போட்டு கொடுத்துட்றாங்க. இதை கேட்டு கடுப்பான இவர் நான் ஜாலியாக ஆடி பண்ணவுடனே என்னை பற்றி எல்லாம் என்ன நினச்சிங்க அப்படின்னு சொல்லி கோவப்படுறாரு. முதல்ல இங்கே இருக்க எல்லா பொண்ணுங்களும் வாங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு மேலே ஒரு கோட்டை போத்தி விடுறாரு, கூட்டிகிட்டு போகிறாரு. இதை பார்த்து இவர் வருங்கால மாப்பிள்ளை மாமா எல்லா பொண்ணுங்களையும் நீங்களே கூட்டிகிட்டு போகிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. இதை கேட்ட இவர் நான் அவங்க எல்லாரையும் வீட்டில் ட்ராப் பண்ண போகிறேன்னா மடையா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போ போகிற வழியில் ஹீரோ கிட்ட நான் உங்ககிட்ட என் மனசில் இருக்க ஆசையை தான் சொன்னேன், ஆனால் நீ என்னை இந்தளவு கேவலமாக நினச்சிட்டியா, உங்கள் அம்மாவை தவிர எந்த பொண்ணு மேலேயும் சுண்டு வரல் கூட பட்டது கிடையாது தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்கிறாரு. உன்னோட மேக்ஸ் டீச்சரை பார்க்கும்போது எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அவங்க நான் லவ் பண்ணுன்னு தான் நினச்சேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஹீரோ இதெல்லாம் கேட்டு கடுப்பாகிறாரு. முதல்ல காரை நிறுத்துங்க நான் இறங்குறேன்னு சொல்கிறாரு. இப்போ அவர் இறக்கி விட்டுட்டு உங்கள் அப்பா போயிடுறாரு. இன்னொரு பக்கம் கல்யாண வீட்டில் பொண்ணுங்க எல்லாரும் ஆடி பாடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த சுவாமிஜியும் அங்கே வராங்க. அப்போ ஹீரோயின் உங்கள் அம்மா சுவாமிஜி காலில் விழு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோயினுக்கு அதில் விருப்பமே இல்லை, ஆனால் அவங்க ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணதால் வேறு வழி இல்லாமல் காலில் விழுறாங்க. அப்போ ஹீரோ தங்கச்சியோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு அங்கேயும் வந்து இதே முரளி மாதிரி சோகமாக நின்றுட்டு இருக்கான். இதை பார்த்தோன்னே அவங்களுக்கு மனசு கேட்கல. அப்போ சடனாக வந்து அவனுக்கு ஒரு கிஸ் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் பட் இந்த கல்யாணத்தில் டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ ஹீரோயினுக்கு சில சடங்கு சம்பிரதாயம்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த சுவாமிஜி நிறைய பூஜையெல்லாம் செய்கிறாங்க. ஹீரோயின் பல்ல கடிச்சிக்கிட்டு எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ இன்னொரு பூஜைன்னு சொல்லி ஹீரோயின் தலையில் பாலை கொண்டு வந்து ஊற்றுறாங்க. இதில் செம கடுப்பானவங்க உங்களுக்குலாம் நான் சொல்கிறதே புரியலையா, தலையில் பால் ஊற்றுனா குழந்தை எப்படி பிறக்கும்னு சொல்லி கோவப்படுறாங்க. அப்போ ஹீரோ அவங்க அம்மா கிட்ட உங்கள் பையனும் நானும் டிவோர்ஸ் பண்ண போகிறேன் ஆன்ட்டி, அதை பற்றி பேசணும்னு தான் நாங்கள் மனசில் நினச்சிக்கிட்டு இருந்தோம், தயவு செஞ்சு என்னை தப்பாக நினைக்காதீங்க மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக அங்கேருந்து போகிறாங்க. இதை கேட்ட ஹீரோ அவங்க அம்மாவும் ஷாக்கில் நின்றுட்டு இருக்காங்க. இப்போ இவங்க நாலு பேரையுமே காமிக்கிறாங்க இந்த இடத்துல இன்டர்வல். இப்போ ஹீரோ தங்கச்சிக்கு அவங்க ஃப்ரெண்டு கால் பண்ணி நேற்று நைட்டு கவனித்தேன் என்ன எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை கிஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க. இதை கேட்ட இவங்க அந்த நேரத்தில் எனக்கு வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியலட்டின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இவங்க பிடிச்ச அவனையும் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதான்னு கேட்குறாங்க. ஆனால் இவங்க எங்கள் வீட்டில் என்ன சொல்ல அவனுக்கு இன்னும் வேலை இல்லை, அவனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொன்னால் எங்கள் வீட்டில் ஏற்றுப்பாங்களா, மேரேஜ் செக்யூரிட்டி இருக்காது, அதனால தான் வீட்டில் பார்த்த மாப்பிள்ளையே கட்டிக்கிறேன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட இவங்க அவனுக்கு வேலை இல்லைன்னு தெரிஞ்சு தான் லவ் பண்ணேன், இதெல்லாம் ஒரு காரணமாக என்னமோ பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஹீரோ அவங்க அம்மா வந்துட்டு ரெண்டு பேரையும் கூப்பிட்டு பேசுகிறாங்க. உங்களுக்குள்ளே என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது, ஆனால் டிவோர்ஸ்ன்றது சரியான முடிவு இல்லைப்பா, அது ரெண்டு குடும்பத்தையும் பாதிக்கும், சொன்னால் புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறாங்க. அந்த நேரம் பார்த்து ஹீரோ அவங்க அப்பா அங்கே போகிறாரு. அவரை கூப்பிட்டு நீங்களும் அது பையன்கிட்ட சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட இவர் திரு திருந்து முழிக்கிறாரு. என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அம்மா சொல்கிறத கேளுங்கப்பா, டிவோர்ஸ்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதில் கடுப்பான ஹீரோ நீங்கள் எங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறீங்களா, முதல்ல நீங்கள் ஒழுங்காக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாரு. இப்போ இவர் மனைவி கிட்ட இவரே எங்கள் அம்மாவை டிவோர்ஸ் பண்ணலான்னு இருக்காரு, இவர் நம்ம ரெண்டு பேருக்கும் அட்வைஸ் பண்ணுறாரா அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட இவங்க அப்பா தலை குனிஞ்சு நிற்கிறாரு. அப்போ தான் ஹீரோ உங்கள் அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரியுது, அவங்க ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க. இப்போ இவர் எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக வெளியே போகிறாரு. அப்போ வீட்டு வேலைக்காரன் சீக்கிரம் வாங்கன்னு சொல்லி கத்துறான். என்னாச்சு ஏதாச்சுன்னு ஓடி போய் பார்த்தா ஹீரோ உங்கள் அப்பா ஹார்ட் அட்டாக் வந்து விழுந்து கிடக்கிறாரு. இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ட்ரீட் பண்ணுறாங்க. இந்த பிரச்சனையில இவங்க டிவோர்ஸ் மேட்டரே மறந்துடுறாங்க. இப்போ அவரை செக் பண்ணி பார்த்த டாக்டர் டேய் உனக்கு ஹார்ட் அட்டாக் நீ அவன்டா சொன்னது, வெறும் கேஸ்ட்ரிக் ட்ரபிள் தான், நீ ஏன் ஹார்ட் அட்டாக் நினச்சிக்கிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இதை கேட்டு ஷாக் ஆனவர் என்னது கேஸ்ட்ரிக் ட்ரபிளா, இந்த விஷயத்தை வீட்டுக்கு சொன்னீங்கன்னா எல்லாரும் என் மேலே மறுபடியும் காண்டாயிருவாங்க, பேசாமல் ஹார்ட் அட்டாக்னே மெயின்டைன் பண்ணி சமாளிடு அப்படின்னு கேட்குறாரு. ஃப்ரெண்டு தானே கேட்குறான்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் வீட்டில் வந்து போய் சொல்கிறாரு. இதனால் ஹீரோ அப்பா மேலே இறக்கப்பட்டு அவர் சோகமாக பார்க்குறாரு. இவர் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிறாரு. ஆனால் வீட்டில் சுத்தமாக சந்தோஷமே இல்லை, யாருமே ஒழுங்காக பேசிக்காமல் இருக்காங்க. இப்போ ஹீரோயினுக்கு அவங்க மேனேஜர் கால் பண்ணி என்னதான் ஆச்சு வரியா இல்லையே அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு இவங்க இப்போ என் குடும்பம் ரொம்ப பிரச்சனையில் இருக்குது, அதனால் வேறு யாருக்காவது ஆஃபர் கொடுத்துருங்க, நான் வெளிநாடு வரல அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டவுடனே ஹீரோவுக்கு சந்தோஷமாக இருக்குது, மனைவி கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு இருக்கா அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போ ஹீரோ அவங்க அப்பா ஒரு நாள் அவரோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கிட்ட வீடியோ காலில் பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரம் இவர் மனைவி உள்ளே வராங்க. இதை கவனித்தவர் டக்குன்னு லேப்டாப்பை திருப்பி வச்சுட்டு ஒன்றும் இல்லை சும்மா கணக்கு வழக்கு தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு இவங்க நீங்கள் யார்கிட்ட பேசுனீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், உங்களோட காதலியை நாளைக்கு நான் சந்திக்கினா அவங்கள வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ அன்றைக்கி நைட்டு ஹீரோ ஹீரோன்னு தூங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ள ஒரு மொமெண்ட் ஒன்று கிரியேட் ஆகுது, ரெண்டு பேரும் கிஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு போகிறாங்க. அந்த நேரம் சிவ பூஜையில் கரடி நுழைஞ்ச மாதிரி யாரோ ஜன்னலை தட்டுறாங்க. எட்டி பார்த்தா ஹீரோட மச்சாங்க வந்திருக்காரு. நீ என்னடா இந்த பக்கம் வந்திருக்கு அப்படின்னு ஹீரோ கேட்குறாரு. அதுக்கு அவன் வீட்டில் எல்லோரும் தூங்கிட்டு இருப்பாங்கல்ல அதனால தான் இந்த பக்கமாக வந்தேன்னு சொல்கிறாரு. வந்தவர் நீ என் தங்கச்சியை டிவோர்ஸ் பண்ண போகிறீங்களாமே, உங்கள் ரெண்டு பேருக்கு என்ன பைத்தியமா அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்காரு. அதுக்கு ஹீரோ டே நிலமை புரியாமல் டென்ஷன் பண்ணாத, இங்கே என்ன நடந்துட்டு இருக்கு, இந்த நேரத்தில் இருந்து டிஸ்டர்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரம் திரும்ப யாரோ ஜன்னலை தட்டுறாங்க. பார்த்தா ஹீரோ அவங்க அப்பாவும் அது வழியே வராரு. வந்தவர் டே மகனே நாளைக்கு உங்கள் அம்மா வந்து உன்னோட சித்தியை மீட் பண்ணுன்னு சொல்கிறா, எப்படியாவது நீ தாண்டா எனக்கு ஹெல்ப் பண்ணும், அவங்க ரெண்டு பேரும் சந்திக்க விடாத மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஹீரோ அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்ப்பா, நம்ம குடும்பத்துக்கு ஏதோ கெட்ட நேரம்னு நினைக்கிறேன், பேசாமல் நாளைக்கு கோயிலில் போய் ஒரு பூஜையை பண்ணலாமான்னு சொல்கிறாரு. இப்போ இவங்க மூணு பேரும் சேர்ந்து இவங்க அப்பாவை எப்படியாவது மாட்டி விடணும்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. இப்போ மறுநாள் கோயிலுக்கு போகிறாங்க. இவங்க மேக்ஸ் டீச்சர் இங்கே வர வச்சுருக்காங்க.
இப்போ இவங்க எல்லாரும் சாமி கும்பிட்ற மாதிரி கும்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஏற்கனவே பேசி வச்ச மாதிரி ஹீரோ ஹீரோயினை விட்டு இவங்க அம்மாவை கூட்டிட்டு வர சொல்றாரு. இப்போ இவங்க அப்பாவே இவங்க ரெண்டு பேருக்கிட்ட மாட்டி விட்டுறாரு. அவர் திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்காரு. இப்போ ஹீரோ அவங்க அம்மா, என் புருஷனுக்கு என் கூட வாழ்ந்த வாழ்க்கை போர் அடிச்சிருச்சு போல, உன்னதான் இப்போ ரொம்ப பிடிச்சிருக்கு, சரி அவருக்கு அதான் விருப்பம்னு அப்படியே செய்யட்டும், ஆனால் என் பொண்ணு கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழுங்க, நான் டிவோர்ஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சின்ன விஷயம், அவருக்கு சுகர் இருக்கு, அதனால டெய்லி சுகரை கரெக்டாக செக் பண்ணணும், அதே மாதிரி சாப்பாட்டில் அதிகமாக காரம் சேர்த்து அவருக்கு பிடிக்காது, அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்கன்னு சொல்றாரு. இதை கேட்டவொடனே இவங்களுக்கே சங்கடமாக போயிடுது. ஹீரோ அவங்க அப்பாவும் ரொம்ப எமோஷனல் ஆகிறாரு. இப்போ இவங்க, என் புருஷன் கூட இத்தனை வருஷம் வாழ்ந்துமே அவரை என்னால் புரிஞ்சிக்க முடியல, உங்களுக்கு கல்யாணம் 5 வருஷம் தான் ஆகுது, அதுக்குள்ளே சின்ன சின்ன சண்டைகளாக டிவோர்ஸ்னா எப்படி, கொஞ்சம் பொறுத்து யோசிங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. ரொம்ப எமோஷனலாக ஃபீல் பண்ணுறாங்க. இதை கேட்ட ஹீரோயின், கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஆதரவாக இருப்பேன் அத்தை அப்படின்னு சொல்லி அவங்க சப்போர்ட்டாக பேசுகிறாங்க. இப்போ அன்றைக்கி நைட்டு வந்துட்டு ஹீரோ அவங்க அப்பா அவங்களோட காதலி வீட்டுக்கு போகிறாரு. இனிமேல் அங்கேயே செட்டில் ஆகலாம்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. இப்போ அவங்க வெளியே போயிருந்தவங்க வராங்க. இவர் பெட்டி படிக்கலாம் எடுத்துகிட்டு வந்துடுறாரு. இப்படியே என் பொண்டாட்டிக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு, இனி எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம ரெண்டு பேரும் ஜாலியாக இருக்கலாம் வா அப்படின்னு சொல்லி உள்ளே போகிறாரு. ஆனால் இதை பார்த்து இவங்க, இல்லை உங்கள் மனைவி கிட்டே இன்றைக்கி பேசினதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்குது, உங்கள் மனைவி தான் உங்களுக்கு கரெக்டான ஆள், நான் இத்தனை வருஷமாக தனிமையில் தான் இருந்தேன், இன்னொருத்தன் கூட சேர்ந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி என்னால் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ முடியாது, நீங்கள் பேசாமல் உங்கள் மனைவிக்கிட்டே போயிருங்கன்னு சொல்லி இவரை வெளியே தள்ளி கதவை சாத்திடுறாங்க. இப்போ இவர் பேசாமல் வீட்டுக்கே போகலான்னு சொல்லி பார்த்தா அந்த டிரைவரை இவரை விட்டுட்டு போயிடுறான். இப்போ இவர் நடுத்தெருவில் நின்றுட்டு இருக்காரு. அப்போ வீட்டில் ஹீரோயினை, இந்த விஷயத்தில் உங்கள் அம்மா பண்ண தான் கரெக்டுன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு கடுப்பான ஹீரோ, என்ன கரெக்டு, எங்கள் அப்பாவை தார வைத்துட்டு ஏதோ பெரிய தியாகம் பண்ண மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க, அவங்க பண்ணது ரொம்ப தப்புன்னு சொல்கிறாரு. இதனால் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே சண்டை ஆகிடுது. அப்போ ஹீரோயினை, நீ உங்கள் அப்பா மாதிரி செல்ஃபிஷ் தான், நம்ம கல்யாணம் 2வது வருஷமே நான் குழந்தை பெற்றுக்கலாம்னு முடிவு பண்ணேன், ஆனால் நீ தான் வந்து வேணான்னு சொன்ன, நீ உன்னை பற்றி மட்டும் தான் யோசிக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு கடுப்பான இவர், எனக்கு கனடாக்கு வரதுக்கு துளியும் விருப்பம் இல்லை, உனக்காக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் அந்த நாட்டில் வந்து நான் இருந்தேன், அதெல்லாம் அவன் கண்ணுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி கோவப்படுறாரு. அதுக்கு இவங்க, ஏன் இதுவே உனக்கு கனடாவில் வேலை கிடச்சிருந்தா நான் அவன் கூட அட்ஜஸ்ட் பண்ணி இருந்திருக்க மாட்டேனா, ஆம்பளைங்க பண்ணால் தியாகம் அதே பெண்கள் பண்ணால் ஒன்றும் இல்லையா அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு, கல்யாணம் பண்ணி 2வது வருஷம் நான் ஏன் குழந்தை வேணான்னு சொன்னேன் தெரியுமா, அந்த டைமில் எனக்கு நல்ல வேலையும் இல்லை, இப்போ எனக்கு சரியான வேலை இல்லை, ஆனால் நீ வந்து வாழ்க்கையில் நல்லா செட்டில் ஆகி நல்ல பொசிஷனில் சக்ஸஸாக இருக்க, உன்னோட சக்ஸஸை பார்த்து கூட என்னால் முழுசாக சந்தோஷப்பட முடியல, நாளைக்கு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஏதாவது செலவுனா கூட நான் உன் கையை தான் எதிர்பார்க்கணும், அதனால தான் அப்போ குழந்தை வேணான்னு சொன்னேங்கிறாரு. இதை கேட்ட இவங்க, நான் என்னைக்காவது உங்ககிட்ட அந்த மாதிரி நடந்திருக்குன்னா நான் நமக்காக தானே சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இவர், நீ அந்த மாதிரி நடந்துகிட்டது இல்லை, ஆனால் நான் லைஃப்பில் பெரிய ஃபெயிலியராக போயிட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி அலறாரு. ரெண்டு பேருமே அலறாங்க. இப்போ விடிய கால ஹீரோ உங்கள் அப்பா ஃபோன் பண்ணுறாரு, இவரை வர சொல்கிறாரு. போய் பார்த்தா அவர் நடு ரோட்டில் பெட்டி படுக்கையோடு உட்காந்துருக்காரு. என்னப்பா ஆச்சுன்னு கேட்கும்போது, நான் உங்கள் டீச்சர் கூட போய் சேர்ந்துக்கலாம்னு முடிவு பண்ணி போனோம்பா, ஆனால் உங்கள் அம்மாவோட உண்மையான அன்பு பாசம் என்னை தடுத்துருச்சு, உங்கள் அம்மா தான் கரெக்டுன்னு எனக்கு தோணுச்சு, அதனால் திரும்ப வந்துட்டேன்னு சொல்லி சீன் போடுறாரு. இதை ஹீரோ நம்புறாரு. சரி வாங்கப்பா வீட்டுக்கு போகலான்னு கூப்பிட்றாரு. ஆனால் அவர், இல்லைப்பா நான் வரல, உங்கள் அம்மா என்ன தப்பாக நினப்பான்னு சொல்கிறாரு. அதெல்லாம் நான் பேசிக்கிறேன் வாங்கப்பான்னு சொல்லி கூட்டிகிட்டு வரார். இப்போ வீட்டில் அப்பா ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டாருமா, இப்போ உங்களோட உண்மையான அன்பு புரிஞ்சிக்கிட்டாரு, அவரை தயவு செஞ்சு மன்னிச்சு ஏற்றுக்குமா அப்படின்னு கேட்குறாரு. இவரும் பக்கத்தில் வந்து மனைவி கிட்டே சென்டிமெண்ட்டாக பேசுகிறாரு. இதை பார்த்து ஏமாந்து போனவங்க, சரி நம்மளோட 35வது கல்யாண நாள் நாளைக்கு வரப்போகுது, அதை பெருசாக கொண்டாடலாம், இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் சண்டை இல்லாமல் சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க. இவரும் சந்தோஷப்படுறாரு, ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துடுறாங்க. இப்போ அந்த இடத்துல ஒரு பாட்டு ஒன்று வருது, எல்லோரும் சந்தோஷமாக ஜாலியாக இருக்காங்க. இவங்க அப்பா அம்மாவுக்கு இன்னொரு முறை கல்யாணமும் செஞ்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் ஹீரோ போதையில் சும்மா இல்லாமல், இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம் யார், என்னோட மேக்ஸ் டீச்சர் தான், இப்போ அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பயங்கரமாக வெறுப்பு ஏற்றணும் அப்படின்னு சொல்லி வீடியோ கால் பண்ணுறாரு. இப்போ கால் பண்ணவர், இங்கே பாரு எங்கள் அப்பா அம்மா அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க, நீ தேவையில்லாமல் எங்கள் அப்பா வாழ்க்கையில் வந்து பிரச்சனை பண்ண, ஆனால் கடைசியாக எங்கள் அம்மாவோட லவ் தான் ஜெயிச்சுது அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டவங்க பயங்கரமாக சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டு, உங்கள் அப்பாவை பற்றி உனக்கு இன்னும் முழுசாக தெரியல, அவர் ஒன்று என்னை வேணான்னு சொல்லிட்டு போல, நான் தான் அவரை வேணான்னு சொல்லி துரத்தி விட்டேன், அதை அவர் சொல்லலையான்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அவருக்கு ஹார்ட் அட்டாக்லாம் ஒன்றும் வரல, அதெல்லாம் வெறும் கேஸ்ட்ரிக் ட்ரபிள், உங்களை நல்லா ஏமாற்றிட்டு இருக்காருன்னு சொல்லி பயங்கரமாக சிரித்து வெறுப்பேற்றி விட்டுறாங்க. இதை கேட்ட ஹீரோவுக்கு ரொம்ப அவமானமாக போயிடுது, இதனால் செம காண்டாயிடுறாரு. இப்போ தண்ணி எடுத்துகிட்டு வந்து அக்னிகுண்டத்தில் ஊற்றுறாரு. போதும், நீங்கள் நடிச்சதெல்லாம் போதும், இன்னும் எப்படி தான் நடிப்பீங்க அப்படின்னு சொல்லி கோவப்படுறாரு. இப்போ இவங்க அம்மா கிட்ட வந்து, இவர் உன்னை பிடிச்செல்லாம் ஒன்றும் திரும்ப வரல, அந்த பக்கம் எங்கள் டீச்சர் துரத்தி விட்டுட்டாங்க, வேறு வழி இல்லாமல் தான் இங்கே வந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டு இவங்க அப்பா, அப்படிலாம் இல்லடா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஹீரோ எங்கள் ஒய்ஃபுக்கிட்ட போயிட்டு, நீ சொன்னது கரெக்டு தான், எங்கள் அப்பா பயங்கர செல்ஃபிஷ் தான், நீ சொன்னப்போனா அவங்ககிட்ட சண்டை போட்டேன், ஆனால் நீ சொன்னது தான் உண்மை அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, இவருக்கு ஹார்ட் அட்டாக்லாம் ஒன்றும் வரல, எல்லாம் நடிப்பு, நம்மளை நல்லா ஏமாற்றிருக்காருமான்னு சொல்கிறாரு. இதை கேட்டு இவங்க அப்பா, அவன் பேச்ச நம்பாத, அவன் போய் சொல்கிறான், நீ வேணா டாக்டரை கூட கூப்பிட்டு கேளுங்கிறாரு. இப்போ அந்த டாக்டர் வராரு, ஆனால் ஹீரோ உண்மையை சொல்லுங்கன்னு சொல்லி மிரட்டுறாரு. இதை பார்த்த டாக்டர் பயந்து போய், ஆமாம் அதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனால் இப்போ இவர், என்னை யாரும் நம்ப மாட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லி அழுது நடிக்கிறாரு. இதில் கடுப்பான ஹீரோ, போது நிறுத்தி இன்னும் எவ்வளோ நாள் தான் நடிப்பு அப்படின்னு சொல்லி கோவப்படுறாரு. இதில் கடுப்பான ஹீரோ அவங்க அம்மா அவர் அறையிறாங்க. அப்பா கிட்ட முதல்ல மன்னிப்பு கேளு, இப்படி தான் மரியாதை இல்லாமல் பேசுவே அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இவரும் மன்னிப்பு கேட்குறாரு. அப்போ ஹீரோ அவங்க அப்பா, சரி விட சின்ன பையன் தெரியாமல் பேசிட்டான் வா போகலாம் அப்படின்னு கூப்பிட்றாரு. ஆனால் இவங்க, இல்லை இனியும் என்னால் நீங்கள் சொன்ன பொய்யெல்லாம் தாங்கிக்க முடியாது, நம்ம வாழ்ந்த வரைக்கும் போதும், பேசாமல் டிவோர்ஸே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. இப்போ வீட்டுக்கு வந்தோடனே இவங்க பொண்ணு, நான் ஏற்கனவே ஒரு பையனை லவ் பண்ணேன், ஆனால் உங்கள் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அந்த பையன் வேணான்னு சொல்லி இந்த மாப்பிள்ளைக்கு ஓகே சொன்னேன், ஆனால் நீங்கள் எல்லோரும் பண்ணுறதை பார்த்தா எனக்கு கல்யாணம் நல்ல பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அழுது ஃபீல் பண்ணுறாங்க.
இதை கேட்கும்போது தான் நம்ம பொண்ணு ஏற்கனவே ஒருத்தனை விரும்பியிருக்கான்னு உங்களுக்கு தெரிய வருது. இதனால் ஹீரோவும் அவங்க அம்மாவும் அந்த மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிட்டு நாங்கள் விருப்பப்பட்ட பையனுக்கு எங்கள் பொண்ணு கட்டி வைக்க போகிறோம், அந்த கல்யாணம் வேணாம்னு சொல்லி கெஞ்சி கேட்குறாங்க, அந்த மாப்பிள்ளை விட ஏற்றுக்கிறாங்க. இப்போ ஹீரோ திரும்ப ஃபாரின் போகலான்னு முடிவு பண்ணுறாரு. அப்போ இவங்க அப்பா இவரை கூப்பிட்டு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குற தகுதி கூட எனக்கு இல்லைப்பா, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி உண்மையிலே அலறாரு. இதை பார்த்த ஹீரோவும் ஃபீல் பண்ணி சாரிப்பா அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சி அலறாரு. ரெண்டு பேரும் ஒன்றாயிடுறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயின் வந்து அவங்க அண்ணன் வீட்டுக்கே போயிடுறாங்க. ஆனால் இவங்களும் பயங்கர டிப்ரெஷனில் இருக்காங்க, அவங்களால தாங்கிக்கவே முடியல. இப்போ ரெண்டு தம்பதிங்களோட டிவோர்ஸ் கேஸும் கோர்ட்டுக்கு வருது. அப்போ ரெண்டு பேருமே சைன் பண்ணிடுறாங்க. அப்போ ஜட்ஜி வந்துட்டு உங்களுக்கு 6 மாதம் டைம் தர, நல்லா யோசிச்சுக்கோங்க, அதுக்கப்புறமா உங்களுக்கு சேர்ந்து வேலை பிடிக்கலன்னா நான் டிவோர்ஸ் கொடுத்துட்றேன், அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. இப்போ ரெண்டாவது கேஸாக ஹீரோவும் ஹீரோயினும் கூப்பிடுறாங்க. அப்போ ஹீரோயின் முதல்ல எழுந்து வராங்க. அப்போ ஹீரோ சடனாக நில்லுன்னு சொல்கிறாரு, நீ இல்லைனா என்னால் வாழவே முடியாது, நீ கனடா இல்லை அமெரிக்கா இல்லை எந்த நாட்டுக்கு போனாலும் சரி நான் உன் கூடவே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கிறேன், தயவு செஞ்சு என் கூட இரு அப்படின்னு சொல்லி அலறாரு. இதை கேட்டவங்க என்னாச்சு உனக்கு, நம்ம சேர்ந்து தானே இந்த முடிவு எடுத்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கு இவரை விட்டு பிரிய மனசே இல்லை, எமோஷனலாக இருக்காங்க. அப்போ சடனாக ஹீரோ காலேஜில் லவ் ப்ரொபோஸ் பண்ண மாதிரி வில் யூ மேரி மீ அப்படின்னு வயிற்றில் எழுதி காமிக்கிறாரு. இதை பார்த்தோன்னே இவங்களுக்கு ஆனந்த கண்ணீரே வந்துடுது. இதை பார்த்த ஹீரோ அவங்க அப்பா அம்மாவும் பாரா இவனை அப்படின்ற மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க. இவங்க தங்கச்சியும் பார்த்து சந்தோஷப்படுறாங்க. இப்போ ஹீரோ மார்க்கரை கொடுத்து ஏதாவது ஒன்று டிக் பண்ணு அப்படிங்கிறாரு. இன்னொரு பக்கம் ஜட்ஜு அம்மா என்னையா முடிவெடுத்தீங்க, சீக்கிரம் வாங்க விசாரணைக்குன்னு கூப்பிடுறாரு. ஆனால் இவர் ஒரு நிமிஷம் இருங்க சார் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஹீரோயின் எஸ்னு டிக் பண்ணி ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி ஒன்று சேர்ந்துடுறாங்க. இப்போ ஹீரோ ஹீரோயின் மறுபடியும் கனடாவுக்கே கிளம்புறாங்க. அப்போ ஹீரோ அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு போயிட்டு அம்மா விஷயத்தில் என்ன முடிவு எடுத்தீங்கன்னு கேட்குறாரு. அதுக்கு இவர் கல்யாணத்துக்கு முன்னாடி உங்கள் அம்மா இம்ப்ரெஸ் பண்ண 3 மாதம் ஆச்சு, இப்போ எனக்கு கொஞ்சம் வயசாகிடுச்சு, அதான் ஜட்ஜு 6 மாதம் டைம் கொடுத்துருக்காரு, உங்கள் அம்மா மறுபடியும் இம்ப்ரெஸ் பண்ண வேண்டியதான் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டு ஹீரோவும் சந்தோஷப்படுறாரு. இப்போ ரெண்டு பேரும் கனடா கிளம்பி போயிடுறாங்க. அப்போ ஹீரோ அவங்க அப்பா அவங்க பொண்ணுக்கிட்ட அம்மா நீ ஒரு பையனை லவ் பண்ணுறேன்னு சொன்னிய, அந்த பையனை ஒரு நாளைக்கு டின்னருக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு வா பேசலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்களும் சந்தோஷப்படுறாங்க. இப்போ ஒரு மனைவிக்கு கார் கதவை திறந்து விட்டு இம்ப்ரெஸ் பண்ணுற வேலையை ஆரம்பிக்கிறாரு. இத்தோட படம் முடியுது. மீண்டும் மற்றொரு கதையோட விளக்கத்தில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னே நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.